அண்ணே ஸ்ட்ராங்காக ஒரு டி வணக்கம் மக்களே, வாங்க டி கடைக்கு. இன்றைக்கி நம்ம டி கடையில் பார்க்க போகிற படம் இப்போ தனுஷ் நடிப்பில் கர்ணன் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. டீசருக்கெல்லாம் ரிவ்யூவா அப்படின்னு கேட்குறீங்களா? போஸ்டருக்கு இப்போலாம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேறு வேறு விளம்பர யுத்திகள், அதாவது ஃபஸ்ட் லுக் போஸ்டர், மோஷன் போஸ்டர், ஸ்னீக் பீக், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ இந்த டீசரில் உள்ள டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இந்த கர்ணன் படம் டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் ஒரு தலை இல்லாத சிலையை காட்டுவாங்க. அந்த தலை இருக்க வேண்டிய இடத்துல சூரியனை காட்டுவாங்க. ஸோ கர்ணன் வந்து சூரிய புத்திரன் அப்படின்ற பேர் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த தலைப்பும் அந்த காட்சி வந்து நல்லா பொருந்தி போகிறதுனால ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. குதிரையும் பருந்தும் எதிரெதிராக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஓவியம். அதை தொடர்ந்து வர காட்சியில் இந்த கோழி குஞ்சுகள்லாம் ஒரு இடத்துல இருக்கும். ஒரு பருந்து எங்கேருந்தால் வந்து ஒரு கோழி குஞ்சு மட்டும் அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு பறந்து போயிடும். அப்புறம் ஒரு பாட்டி அங்கேருந்து கற்றுவாங்க, உன் காலை வெட்டி உன் ரெக்கையை பிச்சு போகிறதுக்கு ஒருத்தன் கண்டிப்பாக வராமலாக போயிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஒரு குதிரை ஆக்ரோசத்தோட முன்னங்கால்கள் தூக்கிட்டு கணக்கிற சத்தம். இந்த காட்சிகளே இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி லைன் நம்மளுக்கு புரிஞ்சிது. அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைகளையும் உடைமைகளையும் தூக்கிட்டு போகிறது தான் அந்த பருந்து. ஸோ தட்டி கேட்டு அதற்கு எதிராக போராடுறவர் தான் குதிரையில் வர்ற நம்ம கர்ணன் தனுஷ். இந்த எளிய சமுதாயத்தினர் அவங்க மேலே நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, அவங்களே போராட்டத்தில் குதிக்கிறது மாதிரி வீட்டில் இருக்க கத்தி, கப்படா, கம்பு, அருவா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு போராட்டத்தை தயாராகி போகிறாங்க. இடையில சீன்கள் மாறி மாறி காட்டுறப்ப தனுஷோட முகத்தை காட்ட மாட்டாங்க டீசரில். அந்த குதிரையோட கால் வேகமாக வர்றது மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இந்த மக்கள்லாம் அடிபட்டு சோர்ந்து, அதாவது ஜெயிக்க முடியாமல் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கிறப்ப அப்படியே அந்த குதிரையை உள்ள சீனுக்குள்ளே வர்ற மாதிரி மெதுவாக காட்டுவாங்க. அப்போ தான் தனுஷ் முகத்தை காட்டுவாங்க. ஸோ மக்கள்லாம் திரும்பி ஒரு தலைவன் வந்துட்டான் அவங்கள வழி நடத்துறதுக்கு, தட்டி கே கால் வந்துட்டான்றதோட வேகத்தோடு வீறு கொண்டு எல்லாம் எழுந்து போவாங்க. வசதி படைத்த அதிகார வர்க்கத்தினர் அவங்களுக்கு வந்து பருந்த ஒப்பீடாகவும், அவங்களை எதிர்த்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் பிரதிநிதி வந்து குதிரை மேலே வர்றது மாதிரி காட்டியிருக்கு வந்து அருமையான நல்ல டைரக்ஷன். ஏன்னா அந்த பருந்து எங்கே வேணாலும் எவ்வளோ உயரத்தில் இருந்துக்கிட்டு வேணாலும் கீழே நடக்கிறத பார்க்க முடியும், ஈஸியாக பூந்து வேணுங்கிறத அடிச்சுட்டு போயிட முடியும். ஆனால் அந்த குதிரை என்ன தான் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய வலிமை படத்தை இருந்தாலும் அதனால் பறக்க முடியாது. ஸோ இந்த ஒப்பீடு வந்து சூப்பர். இந்த டீசல் இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து ஒரு பெண் தெய்வத்தோட முகம், ஒரு முகமொழி மாதிரி போட்டு வர்ற மாதிரி காட்டுவாங்க. அதை தனுஷ் வர்றதுக்கு முன்னாடி அவர் கையில் வச்சுட்டு வர்றது மாதிரியும் இதுக்கு முன்னாடி போஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கு. மேபி அந்த பெண் தெய்வத்தினோட பிரதிநிதியாக அவர் வந்து சமூகத்தை காப்பாற்றுறது மாதிரி, அல்லது அந்த பெண் தெய்வமே அவருக்கு துணையாக இருக்கிறது மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காட்சிகளையும் அதன் பின்னணியிலும் பார்க்குறப்ப 90 நடக்கிற கதை அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து கர்ணன் புறப்பாடு அப்படின்னு போடுவாங்க. இந்த கிராமங்கள்லாம் திருவிழா நடக்கும். என்ன பண்ணால் சாமி வர்றது ஒரு நாள், அடுத்து மக்கள் பார்வைக்கு வச்சுருப்பாங்க, அடுத்து சாமி நகர்வலம் வரும், அடுத்து சாமியை வழி அனுப்பி வைக்கிறது, கரைக்கிறது கொண்டு போவாங்க, அந்த மாதிரி திருவிழா கோலம். இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி தான். ஏன்னா 2 தடவை நேஷனல் அவார்டு வின் பண்ண தனுஷ், கலைப்புலி தானு ப்ரொடக்ஷன், டைரக்டர் வந்து மாரி செல்வராஜ், பரியரும் பெருமாள் அவர் எப்படி எப்படி டைரக்டர் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், சதுரங்க வேட்டை நட்டி லால் யோகி பாபு, அப்புறம் ஹீரோயின் மட்டும் சாதாரண ஆள் கிடையாதுங்க, ரஜிஷா விஜயன், அவங்க தமிழுக்கு புதுசுனாலும் கேரளாவில் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஸ்டேட் அவார்டு வின் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டணி பெரிய கூட்டணியாக இருக்கிறதுனால, திறமை மிக்க கூட்டணியாக இருக்கிறதுனால படத்துக்கு எதிர்பார்ப்பும் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பக்காவை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கர்ணன் அப்படின்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே இதற்கு எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. சிவாஜி வெல்ஃபேர் அசோசியேஷன் அதோட பிரசிடெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு லெட்டர் எழுதினார். அதாவது அந்த கர்ணன்ற படம் வந்து நம்ம நடிகர் திரு சிவாஜி பண்ணி சூப்பர் ஹிட்டான படம். இந்த படத்தில் தனுஷோட பாத்திர படைப்பு அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல, வேறு மாதிரி இருந்தால் அது சிவாஜியோட ரசிகர்கள் மனதையும் மகாபாரத்தை போட்டுறவங்க மனசையும் புண்படுத்தும் அப்படின்னு எழுதியிருந்தார். அடுத்து நம்ம கருணாஸ் நடிகர் கம் பொலிட்டீஷியன், அவருக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது கொடியங்குளம் ஜாதி கலவரத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம்னு, அதனால் இவர் ஸ்ட்ராங்காக கண்டோன் பண்ணி ஷூட்டிங்கை நிறுத்திட்டார். ஒருபடி மேலே போய் இது ஜாதி கலவரத்தை தூண்டுறது மாதிரி இருக்கும், இதை வச்சு எடுத்தா அப்படின்ட்டு டைரக்டரை அரெஸ்ட் பண்ண சொல்கிற அளவுக்கு போயிட்டாரு. அப்புறம் டைரக்டர் அவரை விளக்கம் கொடுத்தாரு, அப்புறம் ப்ரொசீட் ஆச்சு. 1997 மேலவளவு படுகொலை நடந்துச்சு, அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டிருக்குன்னு இன்னொரு பேச்சு இருக்குது. அது அதுக்கு இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது. ஏன்னா அந்த படுகொலையில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தலையை வெட்டி தனியாக வேறு ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் போட்டாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் இந்த டீசரில் காட்டுறது வந்து தலையில்லாத ஒரு சிலையை காட்டுவாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். 1999 நடந்த மாஞ்சோலை கலவரம் அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு ஒரு பேச்சு இருக்குது. தொழிலாளர்கள் தங்கள் சம்பள உயர்வு கேட்டு ஊர்வலமாக மாதிரி போயிருக்காங்க. அப்போ போலீஸ் நடத்திய தடியடிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தாமிரபரணி ஆற்றில் கொஞ்சம் பேர் குதிச்சிட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட 17 பேர் இறந்து போயிட்டாங்க. படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன், பாட்டு ஏற்கனவே 2 பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ
படம் April 9th ரிலீஸ் ஆன வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த பாட்டில் உள்ள சில வரிகள் சில சமுதாயத்தினர் மனதை புண்படுத்தும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. பல தடைகளை தாண்டி தான் படம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு தரமான படத்தை பார்க்குறதுக்காக நாம் எல்லோரும் தயாராக இருப்போம். ஓகே மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகள் இந்த படத்து சம்மந்தமாக, இந்த டீசர் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் ஒப்பீனியன் இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வருவதை எதிர்கொள்ளடா.